அன்போடும் வாழ வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் வழிகளை சொல்லி இந்த ஆலயத்தினுடைய மகிமைகளையும் சொல்லி அவர்களையும் இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்கி அவர்கள் ஆலய தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நீங்கள் செய்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தனக்கு 24 மணி நேரமும் ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான சுயாட்சியை தமிழொலியில், அதாவது அன்னையினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சி திங்கட்கிழமை 12:10 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் அன்னை கிட்டத்தட்ட 25 இசைப்பிழைகளை வெளியிட்டிருக்கின்றார். இந்த பெருமையான சம்பவங்களையும் இந்த வேளையில் உங்களுக்காக சொல்லி மகிழ வேண்டும். ஒரு இசைத்தட்டை நாங்கள் வெளியிடுவது, அதுவும் உச்சத்தாவர்கள் பாடுகின்ற, அதாவது இசையரசி வாணிஜயம், எஸ் பி பாலசுப்ரமணியம், அதேபோல் சீன்மாயி போன்ற பிரபல்யமான பாடல்கள் பாடிய இசைக்கலையை ஒவ்வொரு தேர் திருவிழாவிலும் அன்னை அதாவது வெளியிட்டு வருகின்றார். அந்த இசைக்கோடு எண்ணவர்களுடைய பாடல், அதாவது எண்ணவர்களுடைய தாய்நாட்டை சேர்ந்தவர்களுடைய குரலில் அந்த பாடல்கள் வெளிவருகின்றது. இன்றைய ஆலயத்திற்கு அதாவது அதில் மிக அருமையாக பாடுகின்றவர் ஏமனியில் வசிக்கும் திரு ஞானலிங்கம் என்பவர் 5 பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய குரல் இனிமையும் எங்களுடைய உச்சமான ஒரு பாடகர். எங்களது தாய்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர், அருமையாக அந்த பாடலை பாடியிருக்கின்றார். நீங்களும் இந்த பெயர் வந்து இருப்பிடத்திற்கு வந்த பின்பு அன்னையினுடைய திருக்கரங்களினால் இசைப்பிழை வெளியிடப்படும். அந்த இசைப்பிழையை நீங்கள் வாங்கி உங்கள் இல்லத்தில் வைத்திருந்து ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் மாலையிலும் நீங்கள் தூங்கப் போவது போலும் நீங்கள் கேட்டு தூங்கலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு முன்ன சகோதரிகள் என்று எமது சமகாலத்திலே அவர்கள் வாழ்ந்தவர்கள் தெரிவிப்பது இது தெரியாது. கிட்டத்தட்ட 60 தாயகத்தில் 30 இருந்தவர்களுக்கு முல்லை சகோதரிகள் என்று இனிமையாக பாடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அதில் ஒரு சகோதரி பாடிய பாடலும் இந்த இசைப்பேடையில் இருக்கின்றது என்பதனையும் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, உங்கள் இல்லங்களில் இருக்க வேண்டிய இசைப்பேடை ஒவ்வொரு பேர்பெருள் ஆண்டும் அன்னையுடைய திருக்கரங்களினாலே வெளியிடப்படும். அந்த இசைப்பலையை நீங்கள் வாங்கி செல்லலாம் என்பதனையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பு அடியவர்களுக்கு இந்த ரத உற்சவ விழா மட்டுமல்ல ஆலயத்தினுடைய இந்த விழாவாக இருந்தாலும் மங்கள இசை நாங்கள் நல்ல காரியங்களை மங்களகமான காரியங்களை செய்யும் போது மங்கள இசையை அழைத்து நல்ல முகூர்த்தங்களே நடந்தது கிடையாது. அந்த வகையில் இன்று இந்த ரத உற்சவம் ஆலயத்தினுடைய ஆஸ்தான விட்டகர்கள்
அதாவது தந்தையும் மகனுமாக இங்கே நாகேஸ்வரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மறுபுறத்தில் தமிழ் குப்பியார்கள் கலெக்டர் அவர்கள் கேசவன் அவர்கள் இன்று தமிழை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இன்றைய மன்ற விஷயத்தை குறித்து நீங்கள் அன்பாக இந்த அபராபி தாயை பிரார்த்தித்துக் கொண்டு மங்களகரமாக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் ரதம் புறப்பட தயாராக இருக்கின்றது. மங்கள வாத்திய இசையை ரசித்துக் கொண்டிருங்கள். அதற்கு முன்னால் இங்கு கருடாபுரம் ஆலயத்தினுடைய தொண்டுகளை செய்வதற்காக மற்றும் சுகாசுகர்கள் இங்கு ஆலய முக்கியத்துவம் கொடுவதும் இந்த ஆலயத்தினுடைய விழாவில் நான் வர வேண்டும் தமது ஆசை ஆசையாக வந்து தனது சேவையை செய்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய அன்புக்குரிய சுபாஷன் அவர்கள் அன்னைக்குடைய அவதாரம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் இடம்பெறும் போது முதலாவது அன்பு முறையாக இவர்கள் சம்பத்தில் கலந்திருந்து இந்த ஆலயத்தினுடைய பெருமையையும் அந்த தாயாரினுடைய பெருமைகளையும் அந்த தாய் செய்கின்ற வருவார்களை எதிர்த்து உடைத்து ரகம் இருக்கின்றது. இந்த எட்டு திசைகளுக்கும் பாதுகாவலாக இருக்கின்றவர்கள் இந்த எட்டு திசைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வடக்கை நாங்கள் தலை வைத்து படைக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அங்கே காந்த சக்தி இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். அதே போல் தெற்கு தலை வைத்து படைக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அங்கே தெற்கு பக்கத்திலே ராமகர்மனுக்குரிய இடமாக அது தெற்கு அவர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதே போல் குபேரன் வடக்கு மூலையை ஆண்டு கொண்டிருக்கின்றவர். கிழக்கை மூரன் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அத்ததிக்க மாணவர்களுடைய புடைசியில் அன்னையின் அதாவது அபிராமி அண்ணன் அம்மனின் அடியார்கள் கொண்டை சூழ இந்த ரதம் சிறப்பட தயாராக கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் ரசித்து மங்கள வாக்கிய இசையை கேளுங்கள். இந்த மங்கள வாக்கிய இசையை எங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் ஆஸ்தான வீட்டகர் பாலமுரளி அவருடைய மகன் தலேந்திரன் தமிழ் வாக்கிய கலைஞர்கள் தலைச்செல்வன் கேசவன் போன்றவர்கள் எங்களுக்கு மங்கள இசையை வழங்கி அன்புடைய ரதம் புறப்படுவதற்கு தயாரகம் வரை இந்த மங்கள வாக்கிய இசை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு எங்கள் அறிவுறுத்தி நீங்கள் சிவகங்காய் அடுத்த பகுதிகள் உங்கள் உள்ளம் வெண்மை என்பதை காட்டுவதற்கு அன்னைய வர்த்தக நிறுவனத்தில் தேங்காய் இருக்கும்போது உங்களால் இயன்ற தேங்காய்களை வாங்கி இங்கே போட்டி போட்டு சிதறு தேங்காய் உடைப்பது அதில் உங்கள் முகங்களை உடைத்து விடாதீர்கள். தேங்காயை மாத்திரம் நீங்கள் அந்த உறவுகளை போட்டி போட்டு உடைத்து உங்கள் உள்ளமும் வெண்மை என்பதை காட்டுங்கள். நாங்கள் சொல்கின்ற பாவங்கள் இல்லாமல் போட்டு தேங்காய் போல் எங்கள் உள்ளமும் வெண்மை என்பதை காட்டுங்கள். ஆனதம் கண்ணன் மாயை என்ற மும்மடங்களும் எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். அதை சுற்றி செய்கின்ற நாம் செய்கின்ற பாவங்களை இல்லாது ஒழிப்பதற்காக இந்த சிகர தேங்காயை நாங்கள் உடைக்கின்றோம். ஆகவே நீங்கள் உங்களால் இயன்ற பணிகளை செய்து இந்த சிதற தேங்காயை நீங்கள் உடைக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உறவுகிறேன். Thank you.
நல்ல கலைஞர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். சேவையை செய்து கொண்டு அல்லும் மகளும் இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த மகா உற்சவம் தொடங்கிவிட்டால் சுபாஷ் அவர்கள் யாரும் சொல்லாமலே தானாகவே இந்த ஆலயத்தை கண் செய்து கொண்டிருப்பார். அந்த சுபாஷ் அவர்கள் ஐயா அவனுடைய திருச்சரங்களினால் காவடியை சுமந்து இந்த ரகத்தோடு அதனுடைய காவடி ஆட்டமும் உங்களை அந்தவடி ஆட்டத்தை ஆடுவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார். அப்போது நல்ல கலைஞர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களுடைய பெருமை உலகிற்கு செய்ய வேண்டும். அந்த அபராமி அண்ணனுடைய பாடல்களை நன்றாக பாடிக்கொண்டிருக்கின்றார். என்னது உறவுகள், அதாவது தாயக மண்ணிலே தகுந்து வளர்ந்த ஞானவியம் அவர்கள் அந்த பாடல்களை முதல் நம்ம வெளிவந்த இசைக்கோளையில் பாடியிருக்கின்றார். அந்த பாடல்களை நீங்கள் சிஆர்பி தமிழில் ஊடாக தேர்ந்தெடுத்தீர்கள் அந்த உறவுகளே. அதேபோல் இன்றும் அண்ணனுடைய திருக்கரங்களால் வெளியிடப்படுகின்ற இசைக்கோளையிலும் அஞ்சு பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த கலைஞர் இப்பொழுது எனது பக்கத்திலே நிற்கின்றார். இதெல்லாம் திரு ஞானலிங்கம் அதனால் அண்ணனுடைய பாடல்களை பாடி எங்கள் உள்ளங்களை சமர்ப்பித்து நல்ல பாடகர். இப்பொழுது உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் ஆசி வரவுடன் இங்கே முதல் வணக்கத்தை அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கே கூடியிருக்கும் பக்தர்களுக்கும் சகோதரர் ராஜா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு அம்மா பாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கிய தருகினால் அது சில பாடல்களை நான் பாடியிருக்கின்றேன். அதே போல இதற்கு முன்பு வெளியிடப்பட்டு கொள்கைகளில் பாடல் சந்தர்ப்பத்தை அம்மா வழங்கியிருக்கிறார். அவற்றிலும் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதாவது மிகவும் நிறைந்த வணக்கத்துடன் அண்ணாவிற்காக தமிழர்களை நாம் வணங்கிக் கொண்டு நாடகம் தெரிவிப்பது என்பது சமூகத்தை வருவது என்று தெரியவில்லை. எப்போதுமே அண்ணாவின் பக்தனாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். தொடர்ந்தும் அண்ணா இப்படியான சந்தர்ப்பங்களை தர வேண்டும். இந்த ரத உற்சவத்தை அனைவரும் கண்டு கணிப்பதற்காக காத்திருக்கின்றோம். அதற்கான ஆயத்தங்கள் தொடர்ச்சியாக வரிசையாக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை அழகாக இங்கு தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ராஜா அவர்கள், அதாவது தமிழ் அறிவிப்பாளர் திரு ராஜா அவர்கள் அற்புதமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படியாக அழைக்கமானால் நான் இணைந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சகோதரர் அன்பான அறிவிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் அண்ணாவின் ஆசி அறிஞர் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எழுதாங்கிய சகோதரர் ராஜாவிடம் மீண்டும் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி சகோதரர் ஞானமிகு அவர்கள். ஞானமிகு அவர்களுடைய இசைத்தோடு இன்று இந்த ஆலயத்திலே, அதாவது அவருடைய அணுகு பாடல்கள், அவர் பாடிய பாடல்கள்,
ஒலிக்க இருக்கின்றது. அம்மாவுடைய திருத்தரங்களால் அது விசத்தோடு விளக்கப்படுகின்றது. Thank you.
Thank you.
நீங்கள் எனது ரதம் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. இங்கே
தேங்காய் நிச்சயமாக மலை போல் குவிந்து கிடக்கின்றது. அந்த தேங்காய் சிறு தேங்காய் அடிப்பதற்கு அபிராம் எம்மனுடைய அதிகாரிகள் ஆசையோடு காத்திருக்கிறார்கள். இப்போது இந்த சிறு தேங்காய் நாங்கள் அடிப்போம். இப்பொழுது ரதம் இங்கு இருந்து புறப்பட்டு அதாவது எட்டு திசைகள் நாங்கள் கிழக்கு நீர்த்து சேர்த்து வடக்கு என்று சொல்லுவோம். அந்த எட்டு திசைகளை இடைக்குழு வருகின்ற எட்டு திசைகளையும் ஒவ்வொருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள், பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கொடியேற்றத்தில் அன்றி அதாவது எங்களுக்கு சில துன்பங்களை தருகின்றவர்களை அவர்கள் அந்த நாள் கொடியேற்றத்தோடு அன்றி அவர்கள் கட்டி வைப்பார்கள். பிசாசுகள் சொல்லுவோம், அந்த பிசாசுகளை எல்லாம் அவர்கள் கட்டுவார்கள். அதை எல்லாம் முடிந்து வைரவ பூசை முடிந்த பிறகுதான் அவர்கள் அமைத்து விடுவார்கள். அந்த வகையிலே இன்று ரத உற்சவம் நடைபெறுகிறது. அந்த அட்டதிக்கு என்பதையும் இதனிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.
குழம்பு இந்த தேசத்திலே காத்து மகிழ்வதற்கு அந்த கடவுள் அந்த பிராமணன் இருக்கவும் தயாராக இருந்தது. Yeah.
இந்திய வண்ணம் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனி அந்த அரசனை முடிந்துதான் ரதம் அரசனை முடிவுக்கு வாங்கி அந்த தாயார் மீது பிறகு அரசனை பற்றியோடு திரும்பி வருகின்றார்கள். இருக்கின்றார்கள் கூப்பிடலாம் கூப்பிடலாம்
Ah!
Thank you.
காமாட்சி அம்மன் அது காமாட்சி அம்மன் கிடையாது கம்போய் குருவாங்க வெனேஷ் அந்த எஸ்என் அங்கனிக்கு எஸ்என் எஸ்என் Hey,
ஐயா ஐயா எடுக்கடா எடுக்கடா பேர் எடுக்க புடிச்சிடா ஐயா ஐத வா வந்தங்கடா
எப்படி அப்படி சார் Come on!
நான் ஒன்பது மணிக்கு போனால் எங்கே போகிறேன். Thank you.
Yeah.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.